ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் குரு ஜாக்ஸ்பரோ. இன்னைக்கு நம்ம ஒரு லேப்டாப்பாக ஜென்ரல் சர்வீஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த லேப்டாப்பை நான் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே லேப்டாப் கம்ப்ளீட்டாக டிசர்வ் பண்ணி ரீ அது பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போட ஸ்மார்ட் பார்ட்ஸ் என்னென்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, ப்ளஸ் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே லேப்டாப்பை ஃபுல்லாக டிசம்பிள் பண்ணி ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். சரி, வாங்க இந்த லேப்டாப்பை ப்ராப்ளம் கண்டிஷன் இருக்குது. இந்த லேப்டாப்பை நம்ம ஷட்டன் பண்ணுறோம். ஷட்டன் பண்ணுறோம், டைம் ஸ்டார்ட் பண்ணிப்போம். 10 மினிட்ஸ்க்குள்ளே பாசிபிலிட்டி இருக்குது இல்லையான்னு பார்ப்போம். இந்த லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக நம்ம டிசம்பிள் பண்ணி ரீசம்பிள் பண்ண முடியுமா இல்லையான்னு இப்போ பார்ப்போம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இங்கே டைமர் வச்சுருக்கேன், டைமர் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 10 மினிட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் இதை நடக்குது பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், பார்ப்போம் ஒரு சேலஞ்சை நம்ம எதுவும் பண்ணலாம். லேப்டாப் ஷட்டர் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுவேன். இப்போ லேப்டாப் கம்ப்ளீட்டாக ஷட்டர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் டைமர் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ டைமரை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிடுவோம். பேட்டரி ரிமூவ் பண்ணாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்குலாம் பேக் சைடில் பேனில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். பேக் சைடில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இருக்குது 2 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 2 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணிச்சு, பேக் சைடு ஒரு பேங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஆர்டிஸ்க் பார்த்தீங்கன்னா. இந்த ஆர்டிஸ்க்குடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஸ்க்கில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாஸுமே இதில் தான் சேவ் ஆகும். ஆர்டிஸ்க் நம்ம இங்கே வச்சாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேம். இந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் சொல்லுவாங்க, ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் அசைஸ் மெமரி. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம் இருந்தாலும் டிஸ்பிளேவே வரும். இது வந்து ஸ்டோரேஜ். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் இருக்குது நம்ம டிவிடி கேஸுமே ரிமூவ் பண்ண போகிறோம். டிவிடி கேஸ் கூட ஸ்லோ நம்ம கேட்கும். இந்த டிவிடி கேஸ் கேட்கும் ஜஸ்ட் இப்போ லேப்டாப் நம்ம டெஸ்ட்டு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இது நம்ம டெஸ்ட்டை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வைக்கிறோம். அதுலேயே நம்ம ஸ்க்ரூ கொடுப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு டெஸ்ட்டு? இதனால லேப்டாப்பும் ஹீட் ஆகுது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் தான். டெஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம லேப்டாப் இருக்குது, கொஞ்சம் ஸ்க்ரூ நம்ம கேட்க போகிறோம். 9 மினிட் ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் 9 மினிட்ஸ்க்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக என்னால் டிசம்பிள் பண்ண முடியாது. பார்ப்போம் ஒரு சேலஞ்சாக இருக்குது நம்ம பண்ணலாம். ஜஸ்ட்டும் இல்லாமல் நம்மளோட சர்வீஸ் வந்து ஸ்பீடாக பண்ண முடியுது. நம்ம அடிக்கடி பண்ணுறோம். நீங்கள் இங்கே லேப்டாப் இங்கே சர்வீஸ் கொடுக்குறீங்க, வெயிட் பண்ணவே தேவையில்ல. ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வீஸ் தான். நீங்கள் எங்கள் முன்னாலே உட்காந்து லேப்டாப் நான் என்ன பண்ணுறோம்னா சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் ரேம் ஆர்டிஸ்க் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும்னா சரி ஓகே. மினிமம் டைம் டு 10 மினிட்ஸும் மேக்ஸிமம் 30 மினிட்ஸும் உங்கள் லேப்டாப் ரெடி ஆகிடும். இந்த 1 டே இல்லை 2 டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுவும் கிடையாது. எதுவுமே எது வந்தாலும் லேப்டாப்பை கையோட வாங்கிக்கலாம். கொடுத்துட்டு போர்ட் கம்ப்ளீட் மட்டும்தான் உங்களுக்கு 40 hours டைம் ஆகும். மற்ற என்ன கம்ப்ளீட்டாக மதர் போர்டே கம்ப்ளீட்னா கூட நீங்கள் அவைலபிள் பண்ணி வர வச்சு உங்களுக்கு 30 மினிட்ஸில் மதர் போர்டு தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு லேப்டாப் எடுத்து போகலாம். மற்ற ஆல்ரெடி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் முடிக்கணும்னு தெரியல, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சைடில் மூணு ஸ்க்ரூ இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை வந்து நம்ம மிஷின் கேட்டால் இது குட்டி ஸ்க்ரூ தான் இருக்கும். இல்லை இந்த மூணு ஸ்க்ரூல இருக்கும். இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்க்ரூ நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பார்ப்போம் பார்ப்போம். இல்லை இங்கே ஒரு ஸ்க்ரூ மிஸ் பண்ணிருக்கோம். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம கீபோர்டு ரிமூவ் பண்ணுவோம். இந்த லேப்டாப் வரையும் பார்த்தீங்கன்னா லேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட கீபோர்டு நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். சம்டைம்ஸ் கீபோர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம நைட் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது டேமேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா லேப்டாப் டேமேஜ் ஆகவும் ரிமூவ் பண்ணணும். லாக் இருக்கும், அந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு நம்ம இன்செட் பண்ணி நம்ம இப்போ ரிமூவ் பண்ணாலே அந்த லாக் ரெடி வந்துடும். இதே இப்போ நான் கீபோர்டு ரிமூவ் பண்ணிட்டேன். லேப்டாப்பை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த லேப்டாப்பை கேட்டோம். கம்பெனி ஸ்கில் ஓடுது, நம்ம லேப்டாப் கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ஜஸ்ட்டு மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கைட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், இதில் இருக்க கனெக்டர்ஸ்லாம் நம்ம டிசேபிள் பண்ணுவோம். இப்போ இந்த கனெக்டர்ஸ்லாம் இப்போ நான் ரிமூவ் பண்ணி விடுறோம். உங்களுக்கு டைம் தெரியாத பார்த்தோம்னா 4 மினிட் ஆகிடுச்சு. என்ன ஃபஸ்ட் டைம் கேட்டதுனால என்னென்னா எல்லாமே கொஞ்சம் குட்னஸாக இருக்குது. எல்லாமே நம்ம தான் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கீ ஒரு கம்மே போட்டிருப்பாங்க. அந்த கம்மை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம சீலை நம்ம ப்ரோக்கன் பண்ண போகிறோம். கம்பெனி சீலை இப்போ நம்ம ப்ரோக்கன் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப்பும் கேட்ட போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூவே நம்ம கட்டிட்டோம். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரீனும் கட்டிட்டோன்னே என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஒரு லேப்டாப்
என்னன்னா இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா அடியில் கம் ஒட்டியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்கூல் எல்லாமே ரொம்ப போயாச்சு. ஒன்ஸ் இருக்கிற டைம் நீங்கள் எதாவது ஸ்கூல் எதுவும் மிஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா நீங்கள் பார்த்துங்க. ஓகே, என்னென்னா இங்கே சைடில் லாக் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு திருப்பிஸாக கொடுக்குது. உங்களுக்கு ஸ்கூல் எதுவுமே இல்லை, இந்த லாக் வரும். இப்போ நம்ம இது வந்து மவுஸ் பேட் பேனல் சொல்லுவோம், இது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேக்கு ஒரு கனெக்டர், இந்த டிஸ்பிளே கனெக்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம். இதுதான் டிஸ்பிளே கேபிள், டிஸ்பிளே கேபிள் ஒரு டிஸ்பிளே கனெக்டர். இப்போ இந்த டிஸ்பிளே கேபிள் நம்ம இதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்பீக்கர் போயிருக்கேன். ஓகே, இப்போ திஸ் ஒன் ஸ்பீக்கர், இதை நம்ம டிஸ்பிளே கேபிள் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போர்டு, இப்போ நம்ம போர்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். மதர் போர்டு போட்டு மதர் போர்டில் இருக்க நம்ம ஸ்கூனை ரிமூவ் பண்ண போகிறோம். மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்கூலில் ரெண்டு ஸ்கூ வரும், ரெண்டு கிடைக்கும். அடுத்தது மூணு ஸ்கூ நம்ம கேட்டுட்டோம். இதில் இருக்கிறதான் நம்ம கனெக்டே நம்ம இது பண்ணோம், ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாருடைய கனெக்டருமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து யூஎஸ்பி ஆடியோ செக்ஷனோட கனெக்டர். இப்போ நம்ம அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம போர்ட் நம்பர் இதே எடுத்துக்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சவுண்ட் மீட் வந்து சவுண்ட் மீட் கம்ப்ளீட் ஆகும் போது நம்ம ரிமூவ் பண்ணும்போது கனெக்டரோட இங்கே ஒரு கனெக்டர் இருப்பாங்க, இதுதான் பவர் செக்ஷன் கனெக்டர். கனெக்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போகலாம், இதில் கொஞ்சம் இருக்க பார்த்தீங்களா இந்த கேப்பில் பாருங்கள், டஸ்ட் தெரியுதா? இந்த டஸ்ட்டை தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். டஸ்ட் நம்ம டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இயர் போன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணாலே போதும். அதுமாரி லேப்டாப்போட பேனல் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் ஹெவி டெஸ்ட் இருக்கும். டஸ்ட்டை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம டிஸ்பிளே சைஸ் நம்ம கேட்க தேவை, இது வந்து டிஸ்பிளே, இது ஃபேனல் டிஸ்பிளே தான் இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்பிளே சைஸ் டெஸ்ட் வராது, மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இங்கே வந்து ஃபேன் எடுத்து பாருங்கள், இங்கே டெஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இங்கே இதெல்லாம் தெரியுதா பாருங்க, இங்கே பாருங்கள் டெஸ்ட்டை பாருங்கள், டெஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேனில் எதாவது டெஸ்ட் இருக்கா பார்த்துங்க, ஃபேனில் அது ஒரு தெரியுதா பாருங்கள், ஃபேனில் டெஸ்ட் இருக்கு பாருங்கள். இந்த ஃபேனில் இருக்கிற டெஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபேனில் இருக்கிற டெஸ்ட்டு இப்போ எப்படி ஃபேன் ஃபேன் பண்ணோம், ஃபேனுக்கு டெஸ்ட்டை க்ளியர் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ண நம்ம ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம டெஸ்ட்டை க்ளியர் பண்ணியாச்சு. நம்ம லேப்டாப்பில் இருக்கிறத நம்ம பேஸ்டிங், ஈசி பேஸ்டிங் வைக்க தேவையில்லாது. இது லேப்டாப் இருக்கிறதும் ஆல்ரெடி நல்லாவே இருக்கும். நம்ம அதை கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டர் வரும். இந்த பவர் கனெக்டரை ப்ளக் பண்ணுங்கள், பவர் கனெக்டர் ப்ளக் பண்ணிவிடுங்க. ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை உள்ளே போட்டுங்க. டைம் ஆகும்போது தெரியும், எயிட் மினிட் ஆகிடுச்சு, பட் எல்லாம் தெரிஞ்சு முடிக்க முடியுமான்னு தெரியல. பட் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க, நம்ம முயற்சி பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த டைம் கூட முடிக்கிறதுக்கான டைம் எடுக்கிறதுனால டிஸ்பிளே கனெக்டர் ப்ளக் பண்ணுறேன், ப்ளக் பண்ணிவிட்டேன். ஸ்பீக்கர் வேறு இன்செர்ட் பண்ணுறேன், அதையும் ப்ளக் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு ஆடியோ செக்ஷன் அதையும் கனெக்ட் பண்ணுறேன், அதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட போகணும். ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா மதர்போர்டோடைய ஸ்க்ரூ. இப்போ அதையும் நான் இன்செர்ட் பண்ணுறோம், மதர்போர்ட் ஸ்க்ரூ, மதர்போர்டோட ஸ்க்ரூ போடுறோம். ஸ்க்ரூ போட்டுட்டாச்சு. அடுத்தது இது மவுஸ் பேட், மவுஸ் பேட் நம்ம மவுஸ் பேட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். மவுஸ் பேட் கனெக்ட் பண்ணுறோம்,
ஐ திங்க் 10 மினிட்ஸ் இந்த வீடியோஸ் நான் 15 மினிட்ஸ் ஆகும் போலக்கு எனக்கு க்ளோஸ் பண்ணதுக்கு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு, நான் எந்த இடத்துலையுமே இந்த வீடியோ ஒர்க் நான் கட் பண்ணல இல்லை எடிட்டிங் பண்ணல, டேரெக்டாக அப்படி லைவாக உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி லைவாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே என்னால் வீடியோ போடுறது லேப்டாப்பை கரெக்டாக அசம்பிள் பண்ணி எந்த கம்ப்யூட்டரும் ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நான் இது ஃபஸ்ட் டைம் இருந்ததால் கம்பல்சரி என்னோடய டார்கெட்டை நல்லா ரீச் பண்ண முடியல. என்ன கனெக்டெலாம் நான் எல்லாமே நான் போட சொன்னேன். ஓகே, இங்கே ஒரு மேட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபையோடைய ஆண்டனாவோடைய கனெக்ஷன் இது. இப்போ நம்ம அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று லேப்டாப்பில் இருந்து நம்ம இது கேட்கணும்னா அதாவது நம்ம கீபோர்டு கனெக்ட் பண்ணணும். கீபோர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீபோர்டு கடையில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். நம்ம ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட் ரீச் ஆகிடுச்சு. ஏதோ இடிச்சு என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது, அது என்னன்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிச்சு. ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் ஒரு ஸ்க்ரூவோட நம்ம போகிற இடம் கொஞ்சம் நோண்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லா கனெக்ட்டும் போய் கனெக்ட் பண்ணுறேன். மோஸ்ட் பேரு அந்த ஸ்டெப்பு போடும் போது எல்லாமே பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் இது ப்ராப்பராக போடலீங்கன்னா இது மாதிரி ஒர்க் ஆகாது இருக்குது. ஓகே, இந்த பேர் நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிப்போம். அடுத்தது நம்ம கீபோர்டு கனெக்ட் பண்ணுறோம். கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு சூஸ் ஸ்டெப்பும் பார்த்து போடுங்க. ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுவோம். உள்ள கீபோர்டு ஒர்க் ஆகாது, கீபோர்ட் ஸ்டெப் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் நான் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சதுக்குள்ளே இந்த வீடியோவை நான் பார்த்துருவாங்க. அடுத்தது இது என்னென்ன இருக்குது, அடுத்தது ஆர்டிஸ்க்கு. ஆர்டிஸ்க் நான் நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். ஆர்டிஸ்க் இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ரேம் செக்ஷனு, ரேமி ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம ஒரு க்ளீன் பண்ணிப்போம். ரேமி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ரேமி நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ் பேட்டரி. இந்த பேட்டரியிலன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபெயிலியர் ஆகும், உங்களுக்கு அதாவது நம்ம டேட்டன் டைம் ஆகும். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன ஸ்க்ரூ வரும். இதுக்கு வந்து நம்ம மொபைல் ஸ்க்ரூ டிரைவர் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அந்த ஸ்க்ரூ டிரைவரை ஃபேமிலியில் போகும்போது நம்ம ரீசெட் பண்ணிடுவோம். என்னால் 10 மினிட்ஸ் ஆனால் 15 மினிட்ஸ் லேப்டாப்பை நல்ல கம்ப்ளீட்டாக கட்டிட்டு மதர் போர்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா யூஸ் பண்ண முடியுது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 1 இயர் லேப்டாப் தான். இது 3 இயர் தான் நம்ம மதர் போர்டு இருக்கிற மேலே போய் ஈச்சிங் நான் கேட்டுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலிங் பேஸ்ட் வைக்கணும். பட் இதுக்கு தேவையில்லை, இல்லைன்னா இது இதுதான் கூலிங் பேஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண வைக்கணும். பட் இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 1 இயர் தான் ஆகிறதுனால இது தேவையில்லை. அது நம்ம இதை நம்ம நான் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கேட்கும், அதனால இது பண்ண தேவையில்லை. அதனால ஜஸ்ட் நம்ம டெஸ்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இது மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறது. மோஸ்ட் நான் இப்போ 10 மினிட்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு 1 மினிட் இருக்குது. 1 மினிட்ல நான் முடிச்சு அப்படின்னா பார்க்குறேன். ஏன்னா ஸ்க்ரூ போட்டு தான் இது கொஞ்சம் வேலையே மாற்றி போட்டு ஸ்க்ரூ எடுத்த தப்பான திரும்ப ஏறிடும். அதனால் ஸ்க்ரூ எப்படி நம்ம பார்த்து நம்ம
லேப்டாப் நீங்கள் ஏதாவது போக பண்ணி போகிறோம் அடியில் ஒரு துணி வச்சுக்கோங்க, இது மேலே கண்ணாடி இருக்கிறதுனால இங்கே மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. எல்லாத்தையும் ஸ்க்ரூ ஒன்ஸ் போட்டுமே செக் பண்ணுங்க. ஓகே, ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆக போகுது. ஏன் இந்த இடத்துலலாம் அப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே மொபைல் ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ வச்சு நம்ம இருக்கும், அது மிஷின் யூஸ் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆக போகுது. ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிறதுக்கு 20 seconds லேப்டாப் நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸ்கேனிங் பாருங்கள். ஓகே, லேப்டாப் நம்ம 50 seconds நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 50 minutes நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி டிஸ்பிளே காமிச்சிட்டோம். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம எல்லாமே அடுத்தடுத்த ஒன்றுனா லேப்டாப்பில் என்னென்ன பிரச்சனை என்னென்ன சர்வீஸ்ன்ட்டு எல்லாம் இது பண்ணோம். முடிஞ்சது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலோட நேம் குரு ஜாக்ஸ் பேரோ. தேங்க்யூ.